ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இனி பற்றி நம்ம கமலாசன் அவர்களுடைய எபிசோட் பயங்கரமாக போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா விசித்ரா பயங்கர தாண்டவமாக பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து விசித்ரா, ரவுடித்தனமான பேச்சு, திமிரான பேச்சு, அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக பேசுவாங்க, யாருக்கும் அடி பண்ணிக்க மாட்டாங்க. நடுவில் வந்து பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை பண்ணதுனால நம்மளுக்கெல்லாம் ஒரு நினப்பு, சரி ஓகே அவங்க வந்து திருந்தி இப்போ சூப்பராக வந்துட்டு மாசாக பேசிகிட்டு இருக்காங்க, பாயிண்ட் மாட்டாக பேசுகிறாங்க, வளையிற வேண்டிய இடத்துல வளையிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வேதாள முருகன் மரத்தில் ஏறின மாதிரி மறுபடியும் வந்து விசித்ரா ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய அரகண்டான வேவை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து வச்சு செஞ்ச மூவ்மெண்ட் இருந்துச்சு, அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாவம் அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க, இவங்ககிட்டயே நம்ம போய் பேசணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருந்தாங்க. இப்போ அடுத்து அது முடிஞ்ச அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை மாற்றி கூல் சுரேஷை போய் வச்சு செய்கிறாங்க. கூல் சுரேஷ் பயந்து குறும்பட வேணால் போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. அவருக்கு பயம் வந்துடுச்சு, இன்னும் இந்த அம்மா இப்படி கத்துறாங்க, இவங்ககிட்ட நம்ம பேச்சு குத்துனா நம்ம வாயை அப்படி கிழிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் பயந்துட்டார். போனவொடனே கேட்குறாங்க, ஏங்க இல்லைங்க நீங்கள் கமல் சார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்துட்டு இந்த சாப்பாடு டெய்லியும் பார்த்தீங்கன்னா 6:30 மேலே தான் வருதான், எனக்கு என்ன டவுட்னா 6:30 மேலே அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரியுது? அங்கே தான் வாட்சே கிடையாது, கரெக்டாக 6:30 மேலேன்றாங்க, 5 மணிக்கு தான் கேம் முடிஞ்சிச்சுன்றாங்க. அப்போ உள்ளே வந்து டைம் பீஸ் இருக்குமோ, அதாவது கேமரா ஆங்கிள் படாத இடத்துல, அது எப்படி டைமிங்கை கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ரைட்டு, அப்போ இந்த மாதிரி டெய்லியும் வந்து லேட்டாக போகிறாங்க சார், எனக்கு கண்ணில் அப்படியே இருட்டாகுது, ஏன்னா அது நடக்கும், பசியில் வந்துட்டு தலைவலிக்கும், கண் அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக ஆகிற மாதிரி இருக்கும், சுகர் வந்துருச்சான்னு தெரில சார் அப்படின்னு பயந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாப்புல நம்ம கூல் சுரேஷ் உடனே டென்ஷன் ஆகிட்டார். நம்ம கமல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம கமல் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எதில் வேணால் விளையாடுங்க, ஆனால் சாப்பாடு விஷயத்தில் விளையாடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்த மாதிரி பண்ணிட்டார். ஆனால் அந்த கிச்சன் டீமில் ஒரு 6 பேர் இருந்தாங்க, அவங்க யாருமே பேசலை. விசித்ரா அவர்களுக்கு மட்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி கோபம் பொங்குது, ஏன்னா அங்கே வந்து கிளாப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈகோவை தட்டி எழுப்புது. உனக்கு கிளாப்ஸ் வந்துருச்சு, நீ இதுக்கப்புறம் அடங்காத, நீ வந்து உன்னோட கெத்தை காமி, நீ பண்ணு அப்படின்னு. இந்த மாதிரி கெத்தை காமிச்சு தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு அவங்க வெளியே போகிற அளவுக்கு போனாங்க. ஏதோ பிரதீப்போட ஓட்டை வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அதை அப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த வாட்டிலாம் நாமினேஷன்ஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்க காலின்ற மாதிரி என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களோட வே ஆஃப் அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரகண்டாக இருக்குது, போய் இப்படி மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம், உங்களுக்கு வந்து சாப்பாடு தரல, பொரியல் தரல, கூட்டு தரலன்னு கேட்குறாங்க. போய் ரிக்வஸ்ட்டாக இல்லை ஹம்பலாக, ஏங்க அந்த மாதிரி அழுதிங்க, எனக்கே மனசு கஷ்டமாகிடுச்சு, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க நான் பண்ணியிருப்பேனே, அந்த மாதிரி ஒரு அரவணைப்போடு பேசியிருந்தாங்கன்னா அங்கே விசித்ரா மாசம் ஆகிடுப்பாங்க, எல்லாரோட மனசுலையும் பெரிய ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. பட் இவங்க அதை பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, தினேஷ்கிட்ட தினேஷ் மட்டும் அங்கே வந்துட்டு சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அவர் எங்கள் மனசெல்லாம் பெரிய இடத்துக்கு போயிருப்பார், நாங்களும் அவரை வந்து ஓப்பன் நாமினேஷனில் நாமினேட் பண்ணியிருக்க மாட்டோன்றாங்க. இவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது மக்களும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும்ல, ஹம்பலாக நீங்களும் வந்து கொஞ்சம் இறங்கி போகலான்னு. ஆனால் நீங்கள் மட்டும் அரகண்டான வேகையில் எல்லாரையும் கலாய்ப்பீங்களாம், ஆனால் மற்றவங்களும் அவங்கக்கிட்ட அடிபணிஞ்சு போனோமா. இந்த மாதிரி எண்ணம் படுத்தி யாருமே இது வரைக்கும் சரித்திரத்தில் இடம் பிடிச்சதும் இல்லை, சாதித்ததும் இல்லை. ஸோ இதே மாதிரி வேலைகள் தான் இவங்க இங்கே பண்ணிவிட்டு எல்லாரையும் வெறுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவர் பயந்துட்டார், அம்மா அதை நான் சொல்லம்மா, சாப்பாடு போடல, பொரியல் போடலன்னு கமலஹாசன் சார் தான்மா சொன்னார், வேணா குறும்படம் போட்டுக்குங்கிற போது அவங்க சொல்லிட்டாங்க. பாருங்க குறும்படம் கிரும்படலாம் பேச வேணாம், ஸ்மால் பாஸ் வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் என்னை மீறி யாரும் உங்களுக்கு சோறு போடாமலாம் இருக்க முடியாது, நான் விடவும் மாட்டேன், அவ்வளோ கெத்தாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும், எல்லாமே வந்துட்டு அந்த தினேஷோட கேம் பிளான் தான், எல்லாத்தையும் சின்னதை விஷயத்தில் பெருசாக்கி ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கிட்டு இருக்காப்புல, அண்ணா அவருக்கு ஒரு நாள் இருக்குது வச்சுக்கிறேன் வேட்டு, அவர் ரொம்ப ரொம்ப டேலண்ட்டாக பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காப்புல, அவரோட நினப்பில் மனநிலை தூக்கி போகிறேன் இரு, அது ரொம்ப நாளைக்கு தாங்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. பாவம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, மண்டமலை வந்து இடி இடிஞ்சு விழுந்த மாதிரி, ஐயோ போச்சே போச்சே, நம்மளுக்குன்னு ஒருத்தங்க இருந்தாங்க விசித்ரா மேம்னு, அவங்க இந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்களே, இப்போ நான் எங்கே போய் ஒட்டுவேன் அப்படின்ட்டு, நீங்கள் ஏன் ஒட்டுறீங்க, தனியாக விளையாடுமா அப்படின்றத மக்களோட கருத்து. கூல் சுரேஷை வந்து பாவம் வச்சு செஞ்சவொடனே அவருக்கு பாவம் ஒன்றும் புரியல, நான் பசியில் ஒரு வருத்தத்தில் அங்கே அழுதுட்டேன், அது இப்படியாகவும் நான் நினச்சி பார்க்கலன்ற மாதிரி இருந்துச்சு. சரி நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது குறிப்பாக விசித்ராவோட அந்த அரகண்டான ஸ்பீச் உங்களுக்கு எப்படி தோணுது, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.